ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் தொடங்கி 4 மாதத்தை நாங்கள் நிறைவு செய்து இந்த புதிய மாதத்தை காணும்படியான ஒரு பெரும் வாய்ப்பு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இன்று உலகம் முழுவதுமாக மே தினமாக, தொழிலாளர்கள் தினமாக நாங்கள் அனுசரிக்கின்றோம். கடவுள் தாமே அநேக தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். குறிப்பாக தகப்பனே சுகாதாரத்துறையிலே, தகப்பனே கழிவுநீர் அகற்றுகின்ற பணியிலும், தகப்பனே அவ்விதமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய சக மனிதர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். மனிதனுடைய கழிவுகளை, சக மனிதனை அகற்றுகின்ற ஒரு இழிவான ஒரு சமுதாயத்திலே நாங்கள் மடங்கி கிடக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மதமானது எங்களை இவ்வண்ணமான ஒரு தகப்பினை வன்முறையிலே, எங்களை ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, இன்றைய அனைத்துலக தொழிலாளர்கள் தினமாக அனுசரிக்கின்ற நாங்கள் அவர்களுடைய நன்மைக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய வளர்ச்சிகளுக்காக தகப்பு நாங்கள் வேண்டுகின்றவர்களாக வந்திருக்கின்றோம். தொடங்கியிருக்கிற இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய தெய்வீக அன்பிலும் பாதுகாப்பு நிறைவாய் வாழ்ந்து தகப்பின் இந்த மாதத்தை முடிக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். வந்தனம் வந்தனமே தேவ தூந்துமே கொண்டிதமே இதுவரையில் எமையே வலமாய் காத்த ஏம் துறையேமிக வந்தன இதுவரையில் எமையே வலமாய் காத்த எம் துறையேமிக வந்தனம் சந்தந்தந்தஞ்சந்தமே எங்கள் தகு நன்றி கடையாளமே நாங்கள் தாழ்ந்து விழுந்து சரணம் செய்காய் தயை கோர் சூரபாதியே நாங்கள் தாழ்ந்து விழுந்து சரணம் செய்காயில் தயை கோர் சூரபாதியே. வேத பாடம் வாசிக்கு கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் யாத்ராமம் 1 அதிகாரம் வசனங்கள் 8-14 வரை. எக்ஸோடஸ் சாப்டர் 1:8-14. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று உலகம் முழுவதுமாக மே தினமாக அனுசரிக்கப்படுகின்றோம். ஆக
தொழிலாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றோம். ஏன் இவ்விதமான ஒரு தினம் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் காணுகின்ற பொழுது, அமெரிக்க தேசத்தில் மாத்திரமல்ல பிரான்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி, இந்த தொழில் புரட்சியின் விளைவாக ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இரண்டாவதாக, ரஷ்யா தேசத்திலே கம்யூனிஸ்ட் என்கின்ற கொள்கை சித்தாந்தத்தை உருவாக்கினவர்கள் மிக பிரபலமாக்கினார்கள். யார் என்றால், 1847 கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபெட்ரிக் ஏஞ்சல்ஸ் என்கின்ற நண்பர்கள் இருவருமாக ஒரு புதிய ஒரு சித்தாந்த முறை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டது. அந்த விழிப்புணர்வுக்கு காரணம் என்னவென்றால், குறைந்தது 16 மணி நேரங்கள் அவர்கள் தொழிற்சாலையில் அவர்கள் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே 1855 முதன் முதலாக மே 1 அன்று சிகாகோ மாநகரத்திலே ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டது. அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் அனைவருமாக அவர்கள் போராடினார்கள். அப்படி போராடியதுனால தான் முதன் முதலாக இந்த உலகத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டது. ஆக ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கின்ற தொழிலாளர்கள், நாங்கள் இனிமேல் 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது என்று அவர்கள் போராட ஆரம்பித்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் காணுகின்ற பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏறக்குறைய 1857 அமெரிக்கா தேசத்தில் ஹெமர்கட் என்கின்ற ஒரு மைக் உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் எல்லோரும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இனி வரும் நாட்களில் நாங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. ஆகவே அங்கே இருக்கின்ற உரிமையாளர்கள் அவர்கள் காவல்துறை உதவியை நாடினார்கள். காவல்துறை அந்த ஒடுக்குதலை ஏற்படுத்துவதற்காக, அந்த விடுதலை போராட்டத்தை தடுப்பதற்காக வந்தார்கள். இரு திறத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டது. ஏறக்குறைய தொழிலாளர்கள் மத்தியிலே 6 அவர்கள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடர்ந்து 1 கழித்து மீண்டுமாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் வெடித்தார்கள். போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதே இங்கே தொழிலாளர்கள் காவலர்கள் மீது அதிகமான தாக்குதல் ஏற்படுத்தினதுனாலே ஏறக்குறைய 8 காவலர்கள் அவர்கள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 16 மணி நேரம் என்கின்ற கணக்குகள்லாம் சரிப்பட்டு வராது. ஆக இவர்களுக்கும் ஒரு உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு தொழிலாளர்கள் சார்பிலே அதிகமாக பேசப்பட்டதினாலே அவருடைய வேலை செய்கின்ற நேரம் குறைக்கப்பட்டது. ஆக 16 மணி நேரம் அல்ல, 8 மணி நேரம் என்று வேலை செய்தால் போதுமானது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அப்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதினாலே அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவுக்கு வரப்படுகின்ற ஒன்று. ஆகவே முதன் முதலாக மே 1 இந்த புரட்சி தொடங்கியதினாலே இந்த மே 1 அதுவே அவர்கள் தொழிலாளர் தினமாக ஐநா அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றது. ஒரு அன்பானவர்கள், இந்தியா தேசத்தை பொறுத்த வரைக்கும் 1870 முதற்கொண்டே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் இந்திய தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த ஒன்று. அதிக அளவிலே கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், அப்படி பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு அதிகமான அடக்குமுறைகள் விதிக்கப்படவில்லை. ஓரளவுக்கு மனிதாபிமானத்தோடு கூட நடந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் ஈடுபடவில்லை. ஆனால் சில மாகாணங்களில் அப்படிப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கும் அங்கே கிழக்கிந்திய நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட பெரிய பிரச்சனைகள். மாறாக இவர்களுடைய உரிமைக்காக அநேக இடங்களிலே அங்கிருந்த மிஷினரிகள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவித்து கொண்டிருந்த ஒரு வேலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இந்த நேரம் அனைத்தும் மாற்றப்பட்டது. ஒருவேளை அங்கே 9-14 பிள்ளைகளுக்கு 11 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், ஒருவேளை பெண்களுக்கு 11 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், ஒருவேளை ஆண்களாக இருப்பார்கள் என்றால் 16 மணி நேரம் வேலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலை இருந்ததை நாம் காணுகின்றோம். ஆனால் 1903 ஒருவேளை கம்யூனிசம் சித்தாந்தத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவரான சிங்காரவேலர் அவர்கள் இந்த தொழிலாளர்களுக்காக மிகுந்த முனைப்போடு ஒரு போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டது ஒன்று. அதன் மூலமாக இந்தியா முழுவதுமாக எல்லா தொழிலாளர்களும் அவர்கள் அதிகமாக போராட ஆரம்பித்தார்கள். அதனை முன்னிட்டு 1903
நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினமாக இந்தியாவிலும் அனுசரிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு அன்பானாலும் இன்றைக்கு 8 மணி நேரம் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தொழில் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு நிர்வாகம் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு அளித்திருக்கிறது, அவர்களுக்கு ஓய்வூதியத்தை அளித்திருக்கிறது, அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ சேவைகளுக்கான உதவிகளும் செய்து வருகின்றது. ஆகிலும் இன்றைக்கு அதிகமாக தொழிலாளர்கள் இன்றைக்கு உடைய முயற்சியினாலே இன்றைக்கு தொழிலதிபர்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட இடைவெளிகள் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இருந்த போதிலும் இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நிலைத்திருக்கின்ற ஒன்று அவர்களுடைய திறமைகள் மூலமாக தங்களுடைய தேவைகள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். ஆக தொழிலாளர்கள் இன்றைக்கு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் அனைவருமே எந்த விதமான ஒரு நன்மையும் ஆசைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு எவ்விதமான ஒரு தொழில் ஈடுபட்டிருந்தால், குறிப்பாக இன்றைக்கு மருத்துவ பணியிலும் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கே மருத்துவமனை பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களும், மற்றமாக அவசர ஊர்த்திகளை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்வோம். இறைவன் தாமே அவர்கள் அனைவரையும் கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் அனைவரையும் மே தினத்தன்று வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் தாமே நம் அனைவரோடும் நிறைவாய்ந்து ஆசீர்வதிப்பாராக. மே 1ஆம் தேதியன்று தங்களுடைய பிறந்த நாட்டில் நினைவு கூறுகின்றவர்கள் டாக்டர் என் விஜயன், திருமதி அவினிதா கெவின், திரு சைமன் ஜெயபகுமார் டேவிட், திரு லியோ ஆண்டோனி, திரு ஜார்ஜ், திருமதி நிதிலா ஜேன் ஸ்வீட்டி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களையும், திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி தேவதாஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லாசரஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் வெஸ்லி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெஞ்சமின் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்று மே 1ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நிறைய பேர்பராக ஆசீர்வதியும் சாமி. இறைவா, உங்களுடைய ஒத்தாசை என்று உதவியொன்று நாங்கள் இந்த வருடத்தின் 4 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்க முடியாது சாமி. ஆண்டவர், அநேக இடங்களிலே இந்த தொற்று நோய் அதிகமாக பரவி வருகின்ற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் நீர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை காப்பாற்றுகின்றீர். இந்திய தேசத்திலே மத பிரிவினைகள் உருவாக்கி ஒரு மதத்தை சார்ந்தவர் மற்றொரு மதத்தை எதிர்த்து போராடுகின்ற, பழி வாங்குகின்ற குற்ற உணர்வுகளை எங்களுக்குள் அதிகமாக போதித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிழைகளாக அல்லாமல் பிற மதத்தினரையும் நாங்கள் அன்பு செலுத்தவும், நேசிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவ வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவருடைய ஆசைகள் நாங்கள் தொடங்குகிற புதிய மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் உடைய அன்பின் காரணமாக எங்களை பாதுகாத்து கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தது நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.